ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்கள் மற்றவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, அதையும் நான் நம்புகிறேன். ஓகே, இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தா, நம்ம வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் வந்து கோவப்படுறோம், ஃபீல் பண்ணுறோம். ஒரு லெவலுக்கு மேலே போனால் என்ன வேணால் பண்ணுறோம், அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இன்றைக்கி சூழலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சில நேரம் நம்ம மனசு பாரமாக இருக்கும், ரொம்ப இறுக்கி இருப்போம், சிலகிட்ட சொல்லுவோம், சிலகிட்ட சொல்ல மாட்டோம், இவங்ககிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசிப்போம். பட் மனசை திறந்து ஃப்ரீயாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கிட்டையாச்சும் மனசை விட்டு லேசாக பேசிடுங்க. உங்கள் மனசை லேசாக வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. அதுக்கு பல உதாரணங்கள் நமக்கு வந்தாலும், ரீசெண்டாக கடைசியாக வந்த உதாரணம் கூட பார்த்திங்கன்னா, நம்ம தூத்துக்குடியில் வந்த மழையாக இருக்கட்டும், இல்லை சென்னையில் வர 2015 மழைக்கப்புறம் இப்போ ரீசனாக வந்த மழையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. புயலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி எது வேணால் வந்து எந்த நிமிஷம் வேணால் யாருக்கு வேணால் நிரந்தரம் இல்லாமல் எது வேணால் போகலாம். அதுக்காக நிரந்தரம் இல்லைன்றதுக்காக நம்ம எதுவுமே சேர்த்துக்காமல் எதுவுமே பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கஷ்டத்தையும் கோபத்தையும் நம்ம சேர்த்துக்காமல் இருந்தால் மனசும் நல்லாயிருக்கும், நம்மளை சுற்றி இருக்கவும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம். உண்மையாக இல்லையான்றதை யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் நிரந்தரம் இல்லை, அதை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை நம்ம வாழ்கிறதுக்கு மட்டுமே, கஷ்டப்படுறதுக்கு இல்லை, அதையும் மறக்காதீங்க.